ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிளாக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெஸ்ட் மாம்பலம் வந்திருக்கோம். இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அண்ட் நம்ம கூட வந்து இன்னொரு யூடியூபரும் வந்து நம்ம கூட ஃபுட் பிளாக்ல வந்து வரப்போறாரு. ஹாய் நண்பர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இந்த ஃபுட் பிளாக் வந்து பண்ணலான்னு இருந்தேன். அண்ணனை கேட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட் பிளாக் பண்ணால் கொஞ்சம் பயமா இருந்து. அண்ணன் கேட்டோடனே ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு நம்ம சொல்லிடலாம். டிபிக்கல் டிராவலர் சேனல் ஹரி. இவர் டிபிக்கல் டிராவல்னா யாருன்னு கூட தெரியாது. அவர் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பஸ் ரிவ்யூஸ் அண்ட் ட்ரெயின் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் பிளாக் ட்ரை பண்ண போறாரு. அண்ட் ஸோ நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இங்கே வந்து எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோசா சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து தோசா மாமா கடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் பட் இந்த கடையோட ஒரிஜினல் பேர் வந்து பாரதி டிஃபன் சென்டர். இங்கே வெறும் தோசை மட்டும்தான் கிடைக்கும், 25 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேர் வந்திருக்கோம். கூட்டமாக இருக்கு, அதனால தான் ரொம்ப தள்ளி வந்து பேசிட்டு இருக்கேன். அங்கே கூட்டமாக இருக்கு, பிஸியாக இருக்காரு. அண்ட் போய் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி தோசையை ட்ரை பண்ணி அண்ட் அவர்கிட்ட கேட்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுப்போம் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். என்னன்னா ஒரு வெஜிடபிள் தோசையும் ஒரு பூண்டு தோசையும் ஆர்டர் பண்ணிருக்கோம். அது பாத்துருக்கீங்க, இங்க வந்து பிளாஸ்டிக் ஸ்டிக்கு பேண்டு. நீங்க பார்சல் வாங்கினா நீங்க கையில பை பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும். எங்கள் அம்மா வீட்டில் பொடி தோசை வாங்க சொன்னாங்க. என்னாச்சு, நல்ல வேலை நான் எடுத்துகிட்டு வந்தேன், பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் பேக் பை நல்ல வேலை இருந்தது, அதனால் நீங்கள் பார்சல் வாங்குறீங்கன்னா எடுத்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து தான் வரணும். வீட்டில் இருந்து சாப்பிட்லாம் ஒரு சீக்கிரம் போதும். அவருக்கு அவர் பிரச்சனை. ஸோ நான் வந்து பூண்டு தோசை வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சு டேஸ்ட் பண்ணேன், உண்மையாகவே நல்லா இருந்தது. பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கே செம்ம கூட்டம் எடுக்க முடியல, அதனால தள்ளி வந்து பேசிட்டு இருக்கோம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன தோசை ப்ரோ, வெஜிடபிள் தோசை. அண்ட் லைக் தோசா ஃப்ளேவர் தான் எனக்கு அதிகமாக வருது. லைக் தோசா நார்மலாக என்ன ஃப்ளேவர் இருக்குமோ வருது. அண்ட் அது கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ் இருக்குது, கேரட் இருக்குது, அண்ட் பீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். மற்றபடி இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சட்னி வச்சு பார்த்தீங்கன்னா சட்னி தான் எங்களுக்கு தூக்கி கொடுது. செம்ம திக்காக இருக்குது சட்னி. கன்சிஸ்டன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்கா. சாம்பார் வந்து ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்கவும் இல்லாமல் மீடியமாக வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸும் நிறையா இருக்குது சட்னியில், சாரி சாம்பாரில். சட்னி தான் ஆக்சுவலி ஹைலைட்டு. சாம்பார் கூட பார்த்தீங்கன்னா சட்னி ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட வாங்காமல் வெறும் சட்னி மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அதோட ரீசன் இப்போ தான் தெரியுது. அதாவது எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. வீட்டில் சட்னி வந்து பொட்டுக்கலை வச்சு அரைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டுக்கலை சட்னி தான் இது, நல்லா தெரியுது டேஸ்ட்டு. அண்டு பூண்டோட டேஸ்ட்டு உண்மையிலே நல்லா இருக்குது. பூண்டை வந்து அப்படியே அரைச்சி பேஸ்ட் மாதிரி தடவுறாங்க. அது மேலே நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை இன்னும் பூண்டு. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். வாழ்க்கையில் எது முக்கியமோ இல்லையோ எப்படி சோறு தாங்க முக்கியம். பூண்டு ஃப்ளேவர் செம்மையாக இருக்குதா? ஸோ வெஜ்ஜு நம்ம ட்ரை பண்ணுவோம். வெஜ்ஜு தோசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பில் அதை இது பண்ணுறாங்க, ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. ட்ரையாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. வெஜ்ஜுக்கு மட்டும் தான் ட்ரையாங்கிள் ஷேப், மீதி தான் நார்மலாக ஓவர் ஷேப்பில் தான் இருக்குது. பூண்டு வேறு லெவல் போகணும். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பூண்டு தான். அந்த பூண்டோட டேஸ்ட் அப்படியே நாக்கில் இறங்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அது என்னதான் வந்து நீங்கள் சட்னியோடையோ இல்லை சாம்பாரோடையோ தொட்டு சாப்பிட்டாலுமே அந்த பூண்டோட டேஸ்ட் தனி டிஃப்ரென்ஸாகவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது வெஜிடபிள் ப்ரோ, வெஜிடபிள் பற்றி சொல்லிட்டீங்களா? வெஜிடபிள் பற்றி சொல்லுவாங்க, நான் அண்ணனே சொல்லிட்டாங்க. அந்த வெஜிடபிளுமே நல்லா தான் இருக்கு. பட் தனியாக எந்த டேஸ்ட்டும் இல்லை வெஜிடபிள்ங்கிறது, எல்லாமே மிக்சர் தான். பட் ஆனால் இந்த பூண்டு தோசை உண்மையிலே தனியாக உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர். இப்போ என்னடா ரெண்டு தோசையோட முடிச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களால் சாப்பிட முடிஞ்சது அவ்வளோதான். அதோட அங்கே க்யூ நிற்கிது. ஒன்ஸ் நீங்கள் க்யூ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து க்யூவில் நிற்கணும். ஸோ எல்லாமே ரேஸுங்கிறது நிற்கிற மாதிரி தான். செம்ம கூட்டம், வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார் போது. அதுவும் இப்போ போய் நாங்கள் கேட்க போகிறோம்னா ஒரு இன்டர்வியூ தாங்க என்னன்னு கொடுப்பாரான்னான்னு கூட தெரில, டவுட்டு தான். பையன் வந்து வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜு. நான் அவங்க இன்னும் சேனல் இதை எக்ஸ்போஸ் பண்ண அண்ணனே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பியூர் வெஜ்ஜு. அண்டு இந்த சீரீஸ் இந்த ஃபுட் பிளாக்லாம் என் சீரீஸ் நேம் வந்து வெஜ்ஜு வெரியன்னு வைக்கலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சீரீஸ் நல்லா இருக்கு. பிகாஸ் வெஜ்ஜு, அதாவது வெஜ்ஜு பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா அந்த பக்கம் யாராச்சும் வெஜ்ஜு வெஜிடேரியன் தெரிஞ்சிங்கன்னா ப்ரோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி வெஜ்ஜு வெஜிடேரியன் ஃபுட் பிளாக் வரும். ஸோ இப்போ எதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்னா, அதாவது இந்த 40 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான ஒரு தோசை. இது நார்மலாக இந்த தோசா கடை அப்படின்னு சொல்லிலாம் வைப்பாங்க, 99 ருபீஸ் தோசை அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அதை விட இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த 40 ருபீஸ்க்கு பயங்கர ஒர்த்து. ரெண்டு தோசை சாப்பிடலாம், ஒரு 100 ரூபாய்க்குள்ள ரெண்டு தோசை சாப்பிடலாம். ஒர்த்துங்க, ஒர்த்தான தோசை. இன்னொன்று சொல்லிடு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு தான் இது வந்து ரோடு கடை கையெழுவாங்க. ஆனால் குவாலிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட் நண்பாஸ். ஒரு சின்ன ரகசியம், அவர் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் பிஸ்னஸ் டென்ஷன் இல்லைண்ணா, கஸ்டமர் கவனிக்கிறது தான் இருக்காரு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, பயங்கர பிஸியா, அதனால ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாலும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. நான் யூடியூப் சொன்னோன்னே எந்த சேனல் அப்படி கேட்குறாங்க, எந்த கேபிள் டிவி அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் தெரிஞ்ச போகுது அவருக்கு. அதுக்கு நான் சாப்பிட்டது தப்புன்னு இல்லை, பசி, பயங்கர பசி. ஏன்னா நாங்க அந்த தோசையை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததே 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கோங்க. நாங்க கரெக்டா வந்தது 6:30, இப்ப 7:30 ஆகுது. 1 மணி நேரம் லைன்ல நின்று சாப்பிட்டுருக்கோம். சோ நீங்க வளர்ந்தா கடை 5:30 to 6:30 திறந்துருவாங்க சாயந்தரம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி சீக்கிரமாக வந்துடுங்க. அந்த 11 மணி வரைக்கும் இருக்கும் கடை. எல்லா தோசை அதை 25 வெரைட்டிஸில் நீங்கள் எந்த வெரைட்டி சூஸ் பண்ணாலும் 40 ருபீஸ் தான்.
ஸோ ஒர்த்தா ஒரு ரெண்டு தோசை வாங்கிட்டு போய் சாப்பிட்டீங்கனாலே ஃபில்லிங்காக இருக்கும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். பின்னாடி இன்னும் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது டைம் ஆக ஆக. அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்காகவும் இதை சாப்பிட்லாம், இல்லை நைட்டு டின்னராகவும் இதை முடிச்சுக்கலாம். ஒரு 80 rupees கொடுத்து ரெண்டு தோசை சாப்பிட்டீங்கன்னா போதும், டின்னர் முடிஞ்சிடும். அதுதான் வயிறு ஃபுல்லு அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கூட. இன்ஃபேக்ட் எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பூண்டு தோசை. பூண்டு தோசை தான், எக்கச்சக்கமான பேர் பூண்டு தோசை தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய பேர் பூண்டு தோசை தான் ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் பூண்டு தோசை தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து பூண்டு தோசையில் தான் கிடைக்குது. வெஜிடபிள் தோசையில் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் மிக்ஸ் ஆனதுனால தோசை ஃப்ளேவர் தான் என்னான்னு தெரியுதே தவிர வெஜிடபிள் ஃப்ளேவர்னு எதுவும் தனியாக தெரியல. வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டாக போட்டிருக்காங்க, அதான் அந்த வெஜிடபிள் கணக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் பூண்டு தோசை இப்படி ஒரு குவாலிட்டியா கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து சும்மா 40 rupees வந்து தள்ளுவண்டி கடையில லோக்கலா கொடுத்துருவாங்க அப்படிலாம் இல்ல, குவாலிட்டியா இருக்கு. உண்மையிலேயே நிறைய பேர் வந்து இங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இங்கதான் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போறாங்க, அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் ஹிட் அடிக்குது இந்த இது. அண்ட் அவர் இன்டர்வியூ கொடுக்கணும், இன்டர்வியூ ஆக்சுவலி இன்டர்வியூ கேட்டோம், அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, அதனால வந்து அவரால் சரியா பேச முடியல. நைட்டு 10 10 வாங்க, அதாவது எங்களுக்கு டைம் போட்டு சொல்றாரு, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. நல்ல விஷயம் தான், நல்லா பிக்கப் ஆயிருக்கு கடை. அது காரணம் அவர் வந்து ஒரு கம்மியான பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான ஒரு தோசை தராரு. வெறும் தோசை வெரைட்டிஸ் மட்டும் தான், வேற எதுவும் இட்லி மற்ற டிஃபன் ஐட்டம் எதுவும் கிடைக்காது. தோசை தோசை அண்ட் அடைலாம் கிடைக்கும், அடை ராகி அடை அந்த மாதிரி அடைலாம் கிடைக்கும். பட் அவங்க அதான் ஆல்மோஸ்ட் இதை சொல்லணும்னு நினைச்சேன், சட்னி சட்னி வேற லெவல்ல இருக்குது. சாம்பாரோட சட்னி மட்டுமே வந்து தனியா வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா சட்னி செம டேஸ்டா இருக்கு. அவரு எங்க தங்குறாரு அப்படின்னு பின்னாடி ஒரு சின்ன வீட்டுல தான், சின்ன வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தள்ளுவண்டி கடைக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு, பல வருஷங்களா பாத்தீங்கன்னா மனுஷன் இங்கதான் வந்து தோசை கடை வச்சிருக்காரு. பட் இப்பதான் பாப்புலாரிட்டி பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ தான். ஆமா, அண்ட் அவங்க ஒய்ஃப் அதாவது இன்னொரு ஒரு வீடியோ இன்டர்வியூல கூட பாத்துருக்கோம், இந்த மாதிரி ஒய்ஃப் தான் மாவெல்லாம் அரைச்சு தராங்க காலையில. காலையிலே வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் மட்டும் தான், ஈவினிங் இவர் தான் ஃபுல்லா ஒன் ஹேண்டடா வந்து பாத்துட்டு இருக்காரு. அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா இந்த ஏரியால இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க வெஸ்ட் மாம்பலம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கடையோட அட்ரஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். கரெக்டா சொல்லணும் வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு. அண்ட் இங்க இருக்கிறவங்க இந்த ஏரியா சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிடாம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து சாப்பிடுங்க. அண்ட் இதோட வந்து இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறோம், ஃபுட் விலாக். ஸோ கைஸ் ஏடா நண்பாசன் சொல்லாம கைஸ் சொல்றேன், அதனோட ஸ்டைல் ஒரு ட்ரை பண்ணுவோம். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்களா பார்க்கணும்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மேலும் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்னையும் வாழ்ந்தனையும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, பாய்.